ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆனுவல் டே நெருங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காம்படிஷன்ஸ் வரப்போகுது. இன்றைக்கி நீங்கள் வந்து நல்ல அட்ராக்டிவான வெஜிடபிள்ஸ் செய்ய போகிறீங்க. எப்பவும் போல் டூல்ஸ் பிளேடோவெல்லாம் வச்சுருக்கோம், யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஒன் ஹார் கழித்து வந்து வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன். இன்றைக்காவது நம்ம ஜெயிக்கணும். நம்ம இன்றைக்கி கேரட் பண்ணலாம், பம்ப்கின் பண்ணலாம், அப்புறம் ராடிஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலர் பிளேடோ எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். கீழே சின்னதாக இருக்கணும், மேலே பெருசாக இருக்கணும். அப்புறம் வெர்டிக்கலாக ஹரிசோண்டலாக கொஞ்சம் பேட்டர்ன் லைன்ஸ் போட்டோம்னா கேரட் வந்துடும். மேலே இந்த மாதிரி லீஃப் ஒட்டிட்டால் முடிஞ்சது. ஓகே, இன்னொரு கேரட்டும் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4-5 கேரட்டாவது பண்ணாதான் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, கேரட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது கத்திரிக்காய் பண்ணலாம். கத்திரிக்காய் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அதே கேரட் மாதிரியே தான் இருக்கணும், ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருக்கணும். ஓகே ஓகே, அடுத்தது பம்ப்கின் பண்ணலாம். பம்ப்கின் இந்த மாதிரி நிறைய டவ் எடுத்து நடுவில் ஒரு சின்னதாக ஹோல் பண்ணி இந்த மாதிரி சுற்றியும் லைன்ஸ் வரைஞ்சால் அழகான பம்ப்கின் ரெடி ஆகிடும். இன்றைக்காவது மேம் என்ன செலக்ட் பண்ணணும், எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகாக ஒரு பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பிங்கி அழகாக பண்ணிட்டா. பிங்கியை விட நம்ம அழகாக பண்ணணும். கார்ன் எப்போவுமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கேரட் மாதிரியே பண்ணிட்டு கேரட்டை விட கொஞ்சம் குண்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் கார்னுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த லைன்ஸ் தான். ஹரிசோண்டலாக வெர்டிக்கலாக நிறைய லைன்ஸ் போடணும், அப்போ தான் கார்ன் அழகாக இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி லீஃப் இருந்தால் தான் கார்ன் அழகாக இருக்கும். ஓகே, இன்றைக்கும் எப்படியும் நான் தான் வின் பண்ண போகிறேன். இந்த பிங்கியும் டிம்பிளும் தோற்று போக போகிறாங்க, பிகாஸ் என்னுடைய கார்ன் ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது கடைசியாக ஒரு பம்ப்கின் பண்ணிடலாம். பம்ப்கின் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சுற்றியும் இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சால் பம்ப்கின் கம்ப்ளீட் ஆகிடும். சென்டரில் ஒரு லீஃப் வச்சிடலாம். ஓகே, எல்லாத்தையும் அழகாக எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணிட்டா மேம் என்ன தான் செலக்ட் பண்ண போகிறாங்க இன்னைக்கு? ஓகே, என்னுடைய பிளேட் ரெடி ஆயிடுச்சு. ஐ ஆம் தி வின்னர் டுடே. நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் பண்ணலாம். காலிஃப்ளவருக்கு இந்த மாதிரி பிளேடோவை வந்து உருட்டிட்டு நடுவில் நிறைய ஹோல்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவருக்கு நிறைய லீவ்ஸ் இருக்கும். ஸோ நிறைய டவ் வேணும். இந்த மாதிரி லீஃப் வரைஞ்சிக்கணும். அழகாக வரைஞ்சிக்கிட்டு அந்த லீஃபை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் லீஃப் ஷேப்பில். அதுக்கப்புறம் நடுவில் லீவ்ஸ் வெயின்ஸ் வரையணும். எல்லா லீவ்ஸ்லேயும் இந்த மாதிரி வெயின்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து காலிஃப்ளவர் கடையில் இந்த மாதிரி அழகாக வந்து ஒட்டணும். ஓகே, என்னுடைய அழகான காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் ஒரு பீட்ரூட் பண்ண போகிறேன். பீட்ரூட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஓகே, பீட்ரூட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது தேங்காய் பண்ண போகிறேன். எந்த கலர் பிளேடோ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தேங்காய் ஷேப்பில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி க்ரீனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் மஞ்சள் எடுத்து இந்த மாதிரி சுற்றியும் ஒட்டிக்கணும். சப்போஸ் ஒட்டலைன்னா க்ளூ போட்டு நல்லா ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துரணும். என்னோடய தேங்காய் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி எப்படியாவது மேம் என்ன தான் செலக்ட் பண்ணணும். கடவுளே, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டைம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? வாவ், ஒரு காய்கறி கடையே செஞ்ச மாதிரி இருக்கே. பிங்கி என்ன பண்ணியிருக்க? கேரட் பண்ணியிருக்க, கத்திரிக்காய், க்ரீன் பம்ப்கின் பண்ணியிருக்க. வா, ரோஸ் எப்பவும் போல் ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்க. நீயும் பம்ப்கின் பண்ணியிருக்க, கார்ன் அப்புறம் முள்ளங்கி பண்ணியிருக்க. டிம்பிள் எடுத்தது என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா? வாவ், டிம்பிள் ரொம்ப கஷ்டமானது எடுத்து பண்ணியிருக்க. காலிஃப்ளவர் பண்ணியிருக்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. அப்புறம் தேங்காய், பீட்ரூட், பக்கத்தில் என்ன ப்ளம்ஸா, ரொம்ப நல்லா இருக்குமா. இன்னைக்கு வின்னர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாமா? டிம்பிள் தான் வின்னர். ஏன்னா டிம்பிள் பண்ணது ரொம்ப அழகாகவும் இருக்குது, அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.